ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து டைம்லாம் ரொம்பவே எடுக்காது. ஒரு லிட்டர் பால் இருந்தாலே போதுங்க, நமக்கு ஒரு வேலைக்கு தேவையான கறிக்கு செய்கிற அளவுக்கு பன்னீர் வந்து கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நல்ல ஹெவி ஃபேட் பாலாக சேர்த்துக்கோங்க. பால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேட் இருக்கோ அந்தளவுக்கு பன்னீர் வந்து நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஃபேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா பொங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 20-30 செகண்ட் கொதிச்சாலே போதும். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு சார் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் கிட்ட வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே நமக்கு பால் வந்து நல்லா திரிஞ்சு பன்னீர் வந்து தனியாக அந்த மாதிரி திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைட் க்ரீனில் நல்லா தெளிவாக இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி வரணும். நமக்கு நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வரணும். இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்ததுமே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பன்னீர் வந்து நல்லா திரிஞ்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து லெமன் ஜூஸோ வினிகரோ கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு பன்னீர் வந்து திரிஞ்சு வராது, அது பாலாகவே இருக்கும் பாதி. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு காட்டன் கர்சீஃப் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்து இல்லை சீஸ் கிளாத்து எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒயிட் கிளாத் கூட சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீனான துணியில் வந்து நம்ம அந்த பன்னீரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சா பன்னீர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. பன்னீர் தண்ணியாக தண்ணி வந்து அடியில் ஸ்ட்ரெயின் ஆகிடும் நமக்கு. அப்போ இப்போ பன்னீரை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இதில் நார்மல் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கழுவிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இதில் லெமன் ஃப்ளேவர் இருக்கும், அது போகணும் அப்படின்றதுக்காக நார்மல் வாட்டரில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அந்த துணியை வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையில் சுருட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் புழியணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் வெயிட் வச்சு இந்த தண்ணியெல்லாம் எடுக்க தான் போகிறோம். மீடியமாக ஓரளவு புழிஞ்சு விட்டாலே நமக்கு போதும். ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி நல்லா உருட்டி நல்லா புழிஞ்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ புழிய முடியுதோ அந்தளவு நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் மீடியமாக இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா பன்னீர் வந்து நமக்கு நல்லா குண்டாக இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து ஷேப் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வந்து கறிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சூப் கூட வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு பசையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்ச பன்னீரை வந்து கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டையாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வரணும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கையில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு கிரேவி எது செய்கிறதா இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கட் பண்ண பீஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப குண்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பீஸ் தான் வர்ற மாதிரி இருக்கும், திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து அந்த ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி இடிக்கல் வச்சுட்டு நல்லா வெயிட் வச்சுடுங்க. இது வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட அப்படியே விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி பன்னீர் வந்து நமக்கு தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இந்த இடிக்கல் எடுத்துகிட்டு நம்ம பன்னீரை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி எல்லாமே நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதுக்குள்ளே பாருங்கள், நல்லா ஷேப்பும் வந்து ரவுண்டாக வந்திருக்கு. நமக்கு திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்குது, கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் திக்னஸ் தேவையில்லை. நம்மளா ஒரு உள்ளங்கை அளவுக்கு தேவையான அளவு நமக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இது ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ எப்படி வேணுமோ கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து க்யூப் க்யூபாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம கறி தான் செய்ய போகிறோன்றனால நான் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக வந்து நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த பன்னீரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.